இதுதான் சரியான நேரம் உங்க பழைய ஹோம் அப்ளையன்சஸ் மாத்த விவேக்ஸ் அல்டிமேட் எக்ஸ்சேஞ்ச் சேல் 8000 ரூபாய் வரை எக்ஸ்சேஞ்ச் கேஷ்பேக் மற்றும் நிச்சய பரிசுகளும் உண்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை தேனியில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஹெலிகாப்டர் சுற்றுலா சேவையை பயன்படுத்திய பொதுமக்கள் பல தலங்களை ஹெலிகாப்டரில் சுற்றி வந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பைபாஸ் சாலை லட்சுமிபுரத்தில் தனியார் நிறுவனம் ஒன்று பெல் 407 ரக மாடல் கொண்ட இரண்டு ஹெலிகாப்டர்களை சுற்றுலாவிற்காக அறிமுகம் செய்துள்ளது. இந்த ஹெலிகாப்டரில் 5 பேர் பயணிக்க முடியும். நாள் ஒன்றுக்கு சராசரியாக 16 முறை பயணம் செய்யும்படி திட்டமிட்டுள்ளனர். ஒரு பயணத்தின் போது வைகை அணை, மஞ்சளார் அணை, கும்பக்கரை அருவி, சோத்துப்பாறை அணை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரம் மேல்பகுதி வரை சுற்றி காட்டப்படுகிறது. இதற்கு 15 நிமிடங்கள் ஆகும் எனவும் அதற்கு 5000 ரூபாய் வசூலிக்கப்படும் எனவும் கூறுகின்றனர். மேலும் 20 நிமிட பயணம் ஒன்றும் உள்ளது. அதில் மேகமலையை சுற்றி பார்க்கலாம். அதற்கு கட்டணமாக தலா 10000 ரூபாய் வசூல் செய்யப்படுகிறது. மேலும் 4 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு பயணம் இலவசம் எனவும் கூறுகின்றனர். சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் முன்பதிவு செய்து குடும்பத்துடன் வந்து ஹெலிகாப்டரில் சுற்றுலா தலங்களை சுற்றி பார்த்து மகிழ்ந்து வருகின்றனர். இதுகுறித்து அதன் நிறுவனர் ராஜ்குமார் கூறுகையில், தற்போது தேனி மாவட்டத்தில் ஹெலிபேட் தளம் அமைக்கும் பணி நிறைவடைந்துள்ளது. இதன் மூலம் சுற்றுலா, மருத்துவம் மற்றும் பல அவசர தேவைகளுக்கு இங்கிருந்து ஹெலிகாப்டரை பயன்படுத்தலாம் என தெரிவித்தார். கடந்த வாரம் இங்கிருந்து பெங்களூரு மருத்துவமனைக்கு கண் எடுத்துச் சென்று அங்கு ஒருவருக்கு கண் மாற்று அறுவை சிகிச்சை செய்து வைக்கப்பட்டுள்ளதாக நிறுவனர் ராஜ்குமார் கூறினார். மெடிக்கல் சம்பந்தமாக ஒரு எமர்ஜென்சி, இப்போ நேற்று வந்து ஒரு ஐ தானம் பண்ணாங்க. இன்னொரு ஹெலிகாப்டர் வந்து அந்த ஐ எடுத்துகிட்டு வந்து அந்த கண் தானம் வந்து இப்போ மணிப்பால் ஹாஸ்பிட்டல் பெங்களூர் வர போயிருக்காங்க. அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு. பையனும் கண் முழிச்சு பார்த்துட்டாங்க. அது ஒரு சந்தோஷமான விஷயம். இப்போ நம்ம ஊரில் வந்து நிறையா தீ விபத்து அடிக்கடி நடக்கிறதுனால அந்த ஒரு விபத்து டயத்தில் வந்து இப்போ நம்ம ஹெலிகாப்டர் இங்கே இருந்துன்னா ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். இந்த சுற்றுலா சேவை தற்போது 3 நாட்களுக்கு தொடர்ந்து நடைபெறும் எனவும் 15 நாட்களுக்கு பிறகு மீண்டும் துவங்கும் எனவும் அவர் கூறினார். அதன் பின்னர் மாதத்தில் 2 நாட்களுக்கு இந்த சுற்றுலா சேவை நடைபெறும். அதில் ராமேஸ்வரம் உள்ளிட்ட வேறு சில தலங்களுக்கும் சுற்றுலா பயணிகள் சென்று வரும்படி திட்டமிடல் உள்ளதாக ராஜ்குமார் தெரிவித்தார். இதுதான் சரியான நேரம் உங்க பழைய ஹோம் அப்ளையன்சஸ் மாத்த விவேக்ஸ் அல்டிமேட் எக்ஸ்சேஞ்ச் சேல் 8000 ரூபாய் வரை எக்ஸ்சேஞ்ச் கேஷ்பேக் மற்றும் நிச்சய பரிசுகளும் உண்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை